தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்திலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்திலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. சொல்லுங்க. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. உன்ன சத்தமாய் தேவன் தாபரிக்கும். தேவன் தாபரிக்கும் தம் ஜனத்தாரின் இன்னும் சத்தமாய் சொல்ல முடியுமா? தேவன் தாபரிக்கும் கர்த்தர் தாபரிக்கும் ஸ்தலம் மத்திலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் சொல்லுங்க. தேவன் தாம் அவர்கள் தேவன் தாம் அவர்கள் கண்ணீர் யாவையும் மீண்டுமாய் சொல்லுங்க. தேவன் தாம் அவர்கள் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இன்னும் ஒரு விஷயம், தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே. இன்னும் ஒரு விஷயம், இன்னும் உரத்த சத்தமா, தேவன் தாம் அவர் ஒருவரே கண்ணீர் யாவையும் மத்தியில் தேவாதி தேவனே வாசம். பின்பா இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமா, இதோ மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி அவன் நம் நம்பத்திலே வாசம் பண்ணுகிறார். ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராம் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதோ நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இந்த பாடல நல்ல கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடலாம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. நல்ல கைகளை தட்டி தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கி தேவாலயம் அவரே, தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாளித்தம் ஜனங்களில் தாகத்திற்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாளித்தம் ஜனங்களில் தாகத்திற்கும் ஜீவநதியும் மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
இப்போ மனுஷரின் மத்தியில் வாசம் மகிமை மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கின்றதே எங்கள் துதியுடனே மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே ஏதோ மனுஷரின் மத்தியில் சியோனே சியோனே உன் வாசல்களை சிவதேவனே நேசிக்கிறா சியோனே சிவதேவனே சுவிசேஷனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே உயர்த்திடுவோம் மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் மகிழ்வோம் 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 தீனாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார் மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார் இந்த பாதளத்தின் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் அவரே நம் சொந்தக்காரர் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயிலும் கண்டு கொண்டார் சின்னன் சிறு வயதில் தூரம் போயிலும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் தமது ஜீவனை அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் இது எத்தனை பேரால் சொல்ல முடியும் இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதளத்தின் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதளத்தின் சொல் இந்த சூழ்நிலையும் சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்து கொள்வார் எந்த சூழ்நிலையும் என்னை பிரிக்காதே காத்து கொள்வார் என்னை நம்பியவர் அவர் வரும் வரை காத்து கொள்வேன் என்னை நம்பியவர் அவர் வரும் வரை சொல்லுங்க என்னை நம்பியவர் என்னை நம்பியவர் அவர் வரும் வரை அவர் வரும் வரை என் அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை பொறுப்பை அவே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே பாதளத்தின் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவரே எனக்கு எல்லாமாயிருக்கிறார் மீண்டுமாய் இந்த பாதளத்தின் தரவா எங்கள் சொந்தக்காரரே எங்களுக்கு தகப்பனாயிருக்கிறவரே அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் வரும் நாளினில் அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் சமூகம் அது ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன்
அவ சமூகத்தில் ஆனந்தமே ஆனந்தமே இது மா பெரும் பாக்கியமே இது மா பெரும் இந்த பாதளத்தின் இந்த உள்ளத்தின் சொந்தமானா இந்த பாதளத்தின் உள்ளத்தின் சொந்தமானா இந்த பாதளத்தின் உள்ளத்தின் சொந்தமானார் அல்லேலூய நல்ல கரங்களை தட்டி அவரே நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார் ஹல்லேலூயா பைபிள தரங்களேன் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது ரோமன் சாப்டர் 15 நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் நான் எடுக்கிறேன் ரோமர் எழுதின நிருபத்தில் 15 திருப்புங்க 26 வசனம் 26-28 மக்கதோனியாவிலும் வாசிங்க அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள் நல்லது மெக்கதோனியா அகாயா சபை வளர்ந்துகிட்டு இருக்கு மெக்கதோனியாவில் எழுப்புதல் வந்திருக்குது உடனே அவங்க பார்க்குறாங்க கத்தடி பிள்ளைகள் இப்படி செய்வது நல்லது சத்தமாக சொல்லுங்க நல்லது இன்னொரு முறை எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் இப்படி செய்வது நல்லது என்ன நல்லதுன்னா எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே யார் இருக்கா தரித்திரர்களும் அங்கே இருக்கிறாங்க அப்போது நல்லா கவனிக்கணும் கத்துடைய பிள்ளைகளை அப்போது ஏழைகளை தரித்திரத்தில் இருக்கிறவங்கள கஷ்டத்தில் இருக்கிறவங்கள சபை சப்போர்ட் பண்ணியிருக்குது சபை என்ன செஞ்சுருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு ஆனால் சும்மா தோத்திரம் பண்ணுங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவர் தருவார்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அதனால் அடுத்த வசனம் வாசிங்க 27 இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதுக்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா என்னது கடன் வாங்கிட்டு ரூபா கொடுக்காம இருக்கு அந்த இது இல்லை அப்படி செய்வதற்கு கடனாளிகளாக இருக்கிறார்கள் வாசிங்க தம்பி எப்படி என்றால் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்று இருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே அடுத்த வசனம் இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பிறகு உங்கள் ஊர் வழியாக இஸ்பானியாவுக்கு போவேன் இஸ்பானியா ஸ்பெயின் இப்போ இங்கிலீஷில் ஸ்பெயின் சொல்கிறல்ல அந்த இஸ்பானியா அந்த ஸ்பெயின் லாங்குவேஜில் ஸ்பானியா தான் இப்போவும் சொல்லுவாங்க சரி இப்போ பாருங்கள் ரோமர் சபைக்கு அவர் எழுதுகிறார் அதை தான் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு வரீங்க அதை நினைத்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் அப்போ பிரியமானவர்களே இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பாமல் இன்றைக்கி உங்களுக்குரிய சத்தியத்தை நான் பேசணும் ஏன்னா இது உங்களுக்கு போதுமானது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த மூவில் இருக்கிறீங்க ஏற்கனவே நீங்கள் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போது ஒரு மிஷினரியை தாங்கினவங்க ஒரு 3 மிஷினரியை நான் தாங்கணும் சரியா ஆண்டவர் என் பிள்ளைகள் வந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு மிஷினரிகளை தாங்கினா அல்லது ஒரு ஆலயத்தை கட்டினா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆமேன் அப்படின்னு நீங்கள் அதாவது ஒன்று சொல்லட்டா நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினா கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் சரியா நான் அது அனுபவிக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா அதனால் இதுவரைக்கும் நீங்கள் கட்டின ஆலயம் போதாது இன்னும் ஆலயங்கள் கட்டணும் சரியா ஆலயங்கள் கட்டணும் அப்போது தான் கர்த்தருடைய நாமம் அப்போ உங்களுக்கு ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு நல்ல விசாலமான ஒரு சொந்த இடத்தை தூத்துக்குடியில் தருவார் இப்போ உங்களுக்கு தருவார்னா நான் இதுக்குள்ளே எவ்வளோ கை தட்டிருப்பீங்க தெரியுமா இன்னும் புரிய மாட்டேங்கய்யா உங்களுக்கு
ஒரு விசாலமான ஒரு இடத்தை சபைக்கு கர்த்தர் தருவார். சரியா? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் கர்த்தர் தருவார், உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அதனால் ஏன் சிலர் வந்து இன்னும் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு மாதிரினா நீங்கள் பேசுவீங்க உங்களுக்கு என்ன, ஊழியக்காரர்களுக்கு என்ன, நான் படுற பாடெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்வாங்க. நீங்கள் படுற பாடம் அதுக்கு மேலே பாடெல்லாம் பார்த்துக்கிட்டு அனுபவித்து, சரியா, ஒன்று இல்லாத நிலையிலிருந்து வந்து தான் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? சப்ஜெக்டுக்குள்ளே போகலாமா? ரைட். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அதனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போக நான் வரல. என்னுடைய பாரம் சமீப காலமாக இங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகளும் நம்மால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்கிறோம், அவரவருடைய அளவின்படி நம்ம உதவி பண்ணுறோம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னென்னா, பொருளாதார நெருக்கடி இருக்கா இல்லையா? நீங்கள் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனால் உங்கள் முகம் சொல்லுது இருக்குன்னு. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடி, நம்ம கல்யாணம் கட்டும்போது கணவன் மனைவியாக இருப்பாங்க, அவரை பிள்ளைகள் வளரும், பிள்ளைகள் படிக்கணும், அப்படி வளர தேவைகள் அதிகரிக்கும். அது மாதிரி ஊழியத்தில் கூட 10 பேர் இருக்கும்போது அது ஒரு 10-500 பேர் வரும்போது ஒரு இடத்த நம்ம பார்க்கணும், அப்படி தேவைகள் அதிகரிச்சிக்கிட்டே போகும். ஆமென். அப்போது இந்த பொருளாதார நெருக்கடியை ஆண்டவர் மாற்றுவாரா? ஆண்டவர் மாற்றுவாரா? மாற்றுவார்னு எனக்காவது சொல்லுங்களேன். இன்னொரு முறை சொல்லுங்கள். நீங்கள் ஏன் உங்களுக்கு உங்களால் சொல்ல முடியலன்னா, என்னத்தை சொல்ல? மாற்றுவார் மாற்றுவார் சொல்லி சொல்லி இப்போது இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டால் 7 மாதம் ஆச்சு இல்லை. கர்த்தர் நன்மையானதை தருவார், வாக்குத்தத்தம் வந்துச்சு. ஆனால் வாக்குத்தத்தம் வந்து யாருக்கு இருக்குது? பணக்காரன் பணக்காரனாக தான் இருக்காங்க, கஷ்டப்படுற ஆட்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது நீதிமொழிகள் 10:22 நீங்கள் வாசிங்க பார்ப்போம். வாசிங்க தம்பி. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். இங்கிலீஷில் அந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கு. த பிளஸிங் ஆஃப் த லார்ட் மேக் இட் பர்சன் ரிச் அண்ட் ஹி ஹேட் நோ சாரோ வித் இட். அதாவது ஒரு மனுஷனை கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது அவனை பணக்காரனாய் மாற்றுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் தரித்திரமே இருக்கக்கூடாது. என்னுடைய ஆசை அது, என்னுடைய விருப்பம் அது. உங்கள் வீட்டில் ஏதாவது பண கஷ்டம் இல்லைன்னா தானே பிறருக்கு உதவி செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த நாட்களில் ஏன் இந்த போராட்டம் நமக்கு இருக்குது? இப்போ மிஷினரிகள் கொடுங்க, ஆலயத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை ஊழியக்காரங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுப்பா அப்படின் தான் நினைப்பாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த பொருளாதார நெருக்கடி, இப்போ நீங்கள் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டவங்களாம் கை வைத்து காட்டுங்கப்பா. ரட்சிக்கப்பட்டவங்களாம், சில ரட்சிக்கப்படலை, அதுக்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். சரியா? ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் கைகளை உயர்த்தி காட்டுங்க. வெரி குட். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்களாம் கைகளை உயர்த்தி காட்டுங்க. ரைட், வெரி குட். இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவில் நிரம்புகிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம், என்ன பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் இருந்து வீட்டுக்குள்ளே இதுக்கு என்ன செய்ய, அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு வரும்போது பிள்ளைகள் கேட்பாங்கள்ல, ஓயாமல் ஓடுறீங்க, அந்த ஜபம் இந்த ஜபம்ன்றீங்க. புரியுதா? ஆனால் வீட்டுக்குள்ளே தருத்திரம் மாறல, ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிங்க. இல்லை, எவ்வளோ பிள்ளைகள் இன்றைக்கி அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு சொல்லுது. நம்மால் செய்ய முடியலையேன்னு ஒரு கஷ்டம் இருக்கா இல்லையா? இருக்குது, கஷ்டம் இருக்குது. அப்போ பிரியமானவர்களே,
நம்ம இப்படி தருத்திரத்துக்குள்ளேயே கிடப்பது தேவ சித்தம் இல்லை. சரியா விசுவாசிக்கிறீங்களா? அப்போது இப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஒரு பக்கம் உங்கள் போதகர் மிஷினரிகளை தாங்கணும், நான் உங்களை பார்த்து தாங்கணும்னு பேசும்போது மறுபக்கமும் நான் பார்க்குறேன். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது தானே பிறருடைய ஊழியங்களை சபைகளை தாங்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கொடுங்கள் கொடுக்கப்படும்னே பேசி 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 ஜனங்களை நாங்கள் கொடுக்க வைக்கிறோம், நீங்களும் கொடுக்குறீங்க, அது ஒரு பக்கம். இன்னொன்று, நீங்கள் பொருளாதாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பணத்தை எப்படி நீங்கள் கையாளணுங்கிற ஒரு வகையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். நிறைய வீடுகளில் சண்டைக்கு காரணமே பொருளாதாரம்தான், பொருளாதாரம்தான். அதுவும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீடுகள்லாம் படாத பாடுபடுத்துகிறானுங்க, படாத பாடு. இப்போ எங்கள் ஊரில் ஒரு பிள்ளை தகப்பன் இறந்து போனாங்க, தகப்பனார் இறந்துட்டார், தாய்க்கு ஒரே மகா, அவளுக்கு கல்யாணம் கட்டுற வயசாயிட்டு, ரட்சிக்கப்பட்டவங்க, கூட்டத்துக்கு வர்றவங்க, ஜெபிக்கிறவங்க, இப்போ அவங்க நல்ல ஒரு ஊழியர் தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, நாங்கள் ஊழியம் சேர இங்கே ஊழியம் சேரன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவங்களுக்கு சந்தோஷம், நல்லா கேளுங்க, உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், செல்ஃபோன்லேருந்து எடுத்து அவன் ஃபாதர் பெர்க்மான்ஸோடு நிற்கிற படத்தை காட்டியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபாதர் பெர்க்மான்ஸோட இவருக்கு எப்படி இருக்குது, ரொம்ப தொடர்பு இருக்குது போலன்னு அந்த விசுவாசிகள் வந்து, பரவாயில்ல அவரோடு மட்டும் தொடர்பு இல்லை, அடுத்த படம் காட்டியிருக்கான், அது ஏன் படம். அப்போ அவங்க பாருங்க, அப்போ வந்து பரவாயில்ல, இந்த தம்பிக்கு ஊழியர்களோடலாம் நல்ல ஐக்கியம் இருக்குது போல அப்படின்னு அவங்க அதோட வேறு ஒன்றும் யோசிக்காமல் சரின்னு என்ன பண்ணிவிட்டாங்க, நிச்சயம் நடந்துட்டு, நிச்சயம் நடந்துட்டா. உடனே நிச்சயம் நடந்து ஒரு 10 நாள் கழித்து அவன் வர்றான், எவ்வளோ நகை போடுவா, சரியா எவ்வளோ டவுரி கொடுப்பா, அப்படி இப்படின்றான். அப்போது சரி நான் என் மகளுக்கு ஏதோ இந்த நகையை வச்சுருக்கேன் எல்லாம் சொல்லி அந்த தாய் வந்து சொல்லியிருக்கு. அப்போ இல்லை எனக்கு கார் வாங்கி தருவியான்றான். கார் வாங்கி தருவியா அப்படின்னா அவங்களுக்கு அது கஷ்டம், இருந்தாலும் சரி இந்த பைய கேட்டுட்டானேன்னு ஒரு காரை சொல்லியிருக்காங்க, வாங்கி கொடுத்துட்றேன் கல்யாணத்துக்கு முன்னால் கொடுத்துருவேன்னு. அப்போது இப்போ கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டு வருது, திரும்ப ஃபோன் போட்டு நகையெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நகை வேணுங்கிறான். இந்த நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவன், ஊழியர் செய்கிறவன். அப்போது என்னாச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப வேதனை, கஷ்டம். அதுவும் அவன் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போவானா, அந்த கடையில் தான் நகை வாங்கணுமா. அப்படிப்பட்ட ஆள் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீ மனம் திரும்பணும், சரியா? அப்போது என்னாச்சுன்னா அவங்க வேண்டான்னு சொல்ல முடியல. இவன் பெர்க்மான்ஸுக்கு ராபின்சன் பிரதருக்கெல்லாம் பழக்கமாக வேறு இருக்கான், அவன் முகத்தையே நான் பார்த்தது கிடையாது, கள்ளப்பைய. அவன் எங்கேயோ நாங்கள் போகும்போது அப்படி நாங்கள் மீட்டிங் நடந்து போவோம்ல, அப்படி டக்குன்னு ஒரு ஃபோட்டோ, அப்படி இப்படி தானே எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. அதுலேருந்து நான் ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இப்போது என்ன ஆச்சு தெரியுமா, கல்யாண நாள் நெருங்க நெருங்க திடீர்னு அவன் சொல்லிட்டான், எனக்கு அந்த கார் வேண்டான்ட்டான். இப்போ டாட்டாவில் ஒரு கார் போட்டிருக்காங்க, அது என்ன 25 லட்சமோ 30 லட்சமோ அந்த கார் வாங்கி கொடுங்கன்றான். அதுக்கப்புறம் அவள் சொல்லிட்டான், ஏம்மா இவன் சரியில்லாத ஆள், நீங்கள் கொஞ்சம் விசாரிங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னை விசாரித்தாங்க. நான் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஆளே எனக்கு தெரியாது. புரியுதா? அப்படிப்பட்ட ஆளே தெரியாது, நீங்கள் பார்த்து செய்யுங்கலாம் சொல்லலை, அவனை வீட்டு பக்கமே சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். சில ஆட்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஜெபிச்சு செய்யுங்க. இதுக்கு எதுக்கு ஜெபிக்கணும், என்ன இது எதுக்கு ஜெபிக்கணும்,
அப்படின்னு. அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், வேறு வழி இல்லாமல் மகளிர் காவலர் நிலையத்தில் கொண்டு போய் ஆளை பிண்டு பிண்டு பண்ணி விட்டாங்க. ஆமாம், ஊழியம் அலேலியா ஆமேனு டௌரி, மாமியார் வீட்டிலேருந்து என்ன வாங்கிட்டு வரலாம், நீ எல்லாம் அமைதியாக பார்க்குற, தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதுக்கெல்லாம் பிரபலமான ஆட்கள், என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் இங்கே வந்து அக்கினி இறங்குது, அது அது எப்படியா இறங்கணும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அக்கினி இறங்காது இவனுக்கு, அதுக்கு தான் ட்ரம்முங்கம்மா அடித்து கிடிச்சு லைட்டை கீட்டை ஆஃப் பண்ணி போட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு எமோஷனுக்கு ஆக்கி. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, என் மாமியார் விட திசை வேலை தெரியல உங்களுக்கு. நான் எங்கள் அப்பா சொல்லிவிட்டார் கல்யாணம் பண்ணும்போது, நமக்கு ஒரு பைசா வேண்டாம் தம்பி, என்ன நீ ஊழியக்காரன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எங்கள் மாமியார் மாமனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சென்னைக்கு வந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க, புரியுதா? அப்போது ஏன் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுக்குள்ள வல்லமையானவர் இருக்கார். இந்த பக்கம் ஆமை நிலையிலாம் வரல, அந்த பக்கம் அந்த ஏரியாவில் வரல, எனக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வந்த நேரத்துலேருந்து கொஞ்சம் பழகிருங்க ஐயா, கையை வைத்து சொல்லுங்கள் ஆமைன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் காட். அதனால் நீங்கள் எதுக்கு மாமியார் வீட்டு சொத்தை வாங்கிட்டு அந்த அம்மா படாத பாடுபடுத்தோம், இருக்கும்போது வாங்க மருமகனே எங்கோ அப்படி போனோம் நாங்கள் போகிறான் பார்க்க கள்ளப்பை அப்படின்னு பேசுவாங்க, எதுக்கு அது? என்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரியா, பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை வைப்பார். அதனால் நீங்கள் வந்து மாப்பிள்ள வரமா அப்படி வரமாட்டான் ஏன் வரமாட்டான் அப்படின்னு நீங்கள் பின்னால் போயிடாதீங்க, புரியுதா? கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். அதனால் ஒரு எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு பொண்ணு சொன்னால், அங்கிள் நீங்கள் தலைக்கீழே நின்னா கூட ஒரு பையன் நல்லவனா கெட்டவனா, ஒரு பொண்ணு நல்லவனா கெட்டவன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா. ஆனால் அவள் சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், விஷயம் இருக்குது. இங்கே வந்து கோயரில் பாடுறதும் அங்கேருந்து ட்ரம் வாசிக்கிறதும் அப்படி இருக்கிறதும் பாஸ்டருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் காட்டிடுவார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்போ இந்த ஏன் இதெல்லாம் பேசிட்டு வரேன்னா, இப்போ கொடுங்க மிஷினரியை தாங்குங்க தாங்குங்க உங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு, நான் உங்கள் சார்பாக பேசுகிறேன், நமக்கு இருந்தால் தானே கொடுக்க முடியும், என்ன சொல்கிறீங்க? இருந்தால் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரே சண்டையாக இருக்க வீட்டுக்குள்ளே, இந்த ஓம் பணம் ஏன் பணம், இந்த வண்டி யார், அவன் டென்ஷனாக மார்க்கெட்டில் ஓட்டிகிட்டு போகும்போது இந்த பைக்கே நான் தான் வாங்கி கொடுத்தேன் உமக்கு அப்படின்னு அவன் இன்னும் டென்ஷன் ஆயிடுவான்ல, புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி உன் பணம் ஏன் பணம், அந்த பணத்துக்கு என்ன, இதுக்கு என்ன செஞ்சு, நான் வரும்போது எத்தனை எவ்வளோ நகை கொண்டு வந்தேன், இப்போ எவ்வளோ நகை வச்சிருக்கிறீரு, இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லாமல் போயிடுது. ஆனால் உங்கள் ஆத்துமாவுக்கு நாங்கள் தானே உத்தரவாதம், நீங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்ல, நான் சொல் சரியா தப்பா? அப்போ பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாட்களில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வருமானம் எவ்வளவோ உங்கள் வருமானத்திற்கு எதிராக வரக்கூடிய செலவுகளை கவனிக்கணும். நான் புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் வருமானம் என்னவோ, புரியுதா? இப்போ இன்னும் இங்கே இப்போ ஒன்று தான் சொல்கிறேங்க, சென்னையில் உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காருக்கு யாருக்கு கல்யாணம், உங்களுக்கு பணம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் குடும்பமாக போகணும், ட்ரெயின் டிக்கெட்டு அது இது, ஃப்ளைட் டிக்கெட்டு அது என்னமோ செலவு, அங்கே போய் பணம் கொடுக்கணும், கொடுக்கணுமா கொடுக்கூடாதா, கொடுக்கணும், இதெல்லாம் யோசித்து பார்த்து பேசாமல் என்ன பண்ணிடணும்னா, இந்த செலவில் வரக்கூடிய தொகையில் பாதியை அனுப்பி வச்சுருங்க. அது எப்படி செய்வோம், நம்ம துணிமணியை கொண்டு காட்டணும்ல. அதாவது நான் ஏன்னா, இது எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவிக்குள்ளாக நிரம்ப 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 ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறீங்க, பிறருக்காக நம்ம வாழக்கூடாது, பிள்ளைகளுக்காக வாழணும், கர்த்தருக்காக வாழணும். கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்கள்.
அப்போ வருமானத்துக்கு எதிராக வரக்கூடிய செலவுகளை கண்காணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, கணவன் மனைவிக்கு பொருளாதார சம்பந்தமான காரியத்தை குறித்து மறைக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. தொழில் பண்ணுற ஆட்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க. தொழில் பண்ணுற ஆட்கள் வந்து காலையில் போனீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு வருவீங்க. எவ்வளோ என்ன ஏதுன்னா ஒய்ஃபோட ஷேர் பண்ணுறதே இல்லை, ஒய்ஃபோட பேசுகிறதே இல்லை. அப்போது பல கடன் பிரச்சனை இருக்கும், பணப்பிரச்சனை இருக்கும், அப்போ உங்கள் மனசில் கஷ்டம் இருக்கும். அப்போ ஒய்ஃபோட ஷேர் பண்ணால் தானே அவன் வந்து உண்மையாக உங்களை தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க நம்புவாங்க. இன்றைக்கி சபைகளில் கணவனுடைய வருமானம் ஒய்ஃபுக்கு தெரியாது, ஒய்ஃபுக்கு வருமானம் யாருக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது. எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாமே கார்டு தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நாட்களில் நான் ஒரு கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? கணவன் பார்த்து கேட்குறேன், உங்களுடைய வருமானம் மனைவிக்கு தெரியுன்றங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கமலியல் கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கிடுங்கய்யா. இந்த பக்கம் சகோதரிகள், வேலை பார்க்குற சகோதரிமார்கள், உங்கள் வருமானம் கணவருக்கு தெரியும்னு சொல்லணும், கை வைத்து காட்டுங்க. சரி, வேலைக்கு போகாதவங்களை கேட்க முடியாது, அதுவும் ரொம்ப கொஞ்சம்தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு சில ஆட்கள் சபைக்கும் வந்துடுவானுங்க, தண்ணி அடிப்பானுங்க. அவனுக்கிட்ட போய் பணத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. அது கொஞ்சம் இருக்குது, ஊதாரித்தனம் செலவு பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. இப்படி நிறைய குடும்பத்துக்குள்ள பாலிட்டிக்ஸோடு வாழும்போது இங்கே இருக்கிற நேரம் நமக்கு நல்லாயிருக்கும். வீட்டுக்கு போனோன்னே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நான் பாரத்தோடு இந்த வசனத்தை உங்களோட கூட நான் பேசி சொல்கிறேன். அடுத்தது, எந்த காரியத்தை, பொருளாதாரம் பற்றி பேசுகிறேன், பொருளாதாரம் பற்றி பேசுகிறேன். ஏதோ ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு செய்ய போகிறீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து ஆலோசனை பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? கணவன் மனைவி சேர்ந்து ஆலோசனை பண்ணுவீங்களா? சில புருஷன் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, சிலர் கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருப்பாங்க, நர்சஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், கணவனுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கினாலும் கணவன் மனைவி கலந்து ஆலோசிக்கிறவர் கையை வைத்து காட்டுங்களை பார்க்கலாம். ரொம்ப புவர், நாட் ஈவன் 1% கூட இல்லை. அப்போ எனக்கு சமீபமாக ஒரு பாரம், இந்த ஜனங்கள் வருதுங்க, 500 அப்படி இப்படி காணிக்க தராங்க, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்றாங்க, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லைன்றாங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்து நிம்மதி இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனையா உங்ககிட்ட பிரச்சனையான்னு கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிக்க நான் சொல்லு சரிதானே? அப்போ பாருங்கள், ஒரு பொருளை வாங்குறீங்க அல்லது ஒரு கடன் வாங்க போகிறேன்னு போகிறீங்க, நல்லா கவனிக்க வேண்டிய காரியத்தை நான் பேசுகிறேன். அப்போ வந்து கணவன் மனைவி இருவர் அல்ல ஒருவர் அப்படின்னு சொல்கிறோம்ல. நான் 32 வருஷம் குடும்ப வாழ்க்கை, போன வருஷம் அவள் போயிட்டு ஆண்டவர்கிட்ட. இங்கே பாருங்க, நான் எங்கேயாவது, நான் ஒரு பாஸ்டர் இல்லை, எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷ ஊழியத்தில் பல ஊர்களுக்கு போவோம் வருவோம், பல நாடுகளுக்கு போவோம் வருவோம். அது எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், ஏதோ எனக்கு இந்த பெண் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஒரு ஆசை. என்ன பண்ண, போகிற இடமா ஏதாவது பார்த்தேன்னா வாங்கிட்டு வருவேன், இல்லை யாராவது தருவாங்க பத்திரப்படுத்தி வைப்பேன். என் டேபிளில் நிறைய பெண் வச்சுருப்பேன். அப்போ ஒரு பெண்ணை பார்த்தோன்னா ஒரு அது கொஞ்சம் வாங்கிக்கலாம் போல் இருந்தது. உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன், விலை வந்து எவ்வளோ விலைன்னு கேட்டால், சரி ஆமாம் இந்த இருக்கிற பெண்ணை வச்சு எழுதுறதுங்க, எழுதலை அதுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு சும்மா அப்படி கேஷுவலாக கேட்டான். நான் சத்தம் கேட்டால் வச்சுட்டு வந்துட்டேன். புரியுதா? இவன் பயங்கரமாக அடிமையாக இருப்பான் போல அப்படின்னு நினைக்காதீங்க. அது மாதிரி அவள் ஒரு கடைக்கு போய் ஊழியத்துக்கு எதுவும் வாங்க போன இடத்துல பக்கத்தில் சேலை கடை இருந்துருக்கு, அங்கே சேலை தொங்கியிருக்கு, தொங்கிட்டு இருந்தவன பார்த்துருக்கா, பார்த்தோன்னே அவளுக்கு அது வாங்கணும் போல் வந்திருக்கு. உடனே எனக்கு ஃபோன் அடிக்கிறான்,
இங்கே இருக்கு, இது என்ன விலை அப்படின்னு கேட்டேன். 1500 ரூபாய். சரி, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கு, பிடிச்சிருந்தா வாங்குன்னேன். அது சொல்கிறதுக்கு முன்னால் இன்னொன்று சொன்னேன், இந்த கலர் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னா சரின்னு நானும் வச்சுட்டேன். வாங்கினாலும் இல்லையே தெரியல, வீட்டுக்கு வந்தோன்னே சேலை வாங்கினேன்னு வாங்கலை. ஏன் வாங்கலை? உன் கலர் இருக்கான்னு கேட்டிங்கள, இருக்குல்ல, அப்போ உனக்கு எதுக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதாயா என்னுடைய குடும்ப வாழ்க்கை? சும்மா இங்கே வந்துக்கிட்டு பந்தா காட்டுறது, ஆமையன்னு சொல்கிறது, அலையிலியா சொல்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஊழியக்காரங்க. இப்போ நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே ஒரு ஊழியம் பண்ணுறேன்னு வைங்க, தொழிலில் வருமானம் வருது, அது நம்ம செலவழிக்கிறோம். ஓகே, நான் கஷ்டப்படுறேன், தொழில் செய்கிறேன், அல்லது ஒரு வேலை பார்க்குறேன், அந்த வருமானம் வருது, அதில் அது ஓகே. நாங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழுகிற முழு நேர ஊழியர்கள். அப்போது எனக்கு ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினது, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு நீ கணக்கு ஒப்பிக்கணும், 10 ரூபாய்க்கும் கணக்கு ஒப்பிக்கணும், சரியா? அப்போ இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், ஒய்ஃப் வந்து உங்களை நம்புவான். அது மாதிரி புருஷனும் உங்களை நம்புவாங்க, பிள்ளைகளும் உங்களை நம்புவாங்க. இப்போ நமக்கு வந்து கொடுங்கள் போதனை இப்போ நம்ம போதிக்கிறோம், நீங்கள் கொடுக்குறீங்க. எனக்கு என்னென்னா கொடுத்தும் தர்த்தரம் மாறாமல் கிடக்க, அதுதானே பாரமாக இருக்குது. சில இடங்களில் பாஸ்டர் அந்த வீட்டில் வந்து ஜெபம் பண்ணும்போது சிலர் பக்கத்து வீட்டில் போய் காசு வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இன்றைக்கி நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசுகிறேன், கணவன் மனைவிக்கு இடையே பொருளாதாரத்தை குறித்த சரியான புரிதல் இருக்கணும். ஆமென். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாரான நல்ல கைகளை உயர்த்தி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துகிற வருகிற நல்ல போதனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்கள் இருதயம் திரும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய கைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கடன் இருக்குமானா, முதல்ல நீங்கள் அந்த கடன் எவ்வளோன்னு நோட்டில் எழுதணும். சகோதரர்களே, உங்கள் கடன் பிரச்சனை ஒய்ஃபுக்கு தெரியுமா? உங்கள் கடன் பிரச்சனை எவ்வளோன்னு உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியுமா? ஆமாம், நிறைய தொழில் பண்ணுறவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்கன்னா சொல்லி என்ன தரவா போகிற, இல்லை உங்கள் அப்பாட்ட போய் வாங்கிட்டு வர போறியா அப்படின்றவானுங்க. இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கடனை வைத்து கொண்டு தொடர்ந்து அதை இதை வாங்குகிற ஆட்கள் கவனிங்க, கவனிங்க. ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு ஒரு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பீங்க, அதுக்குள்ளேயே இன்னொரு செல்ஃபோனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வரும், அதையும் கொண்டு போய் இஎம்ஐயில் வாங்கிறது, புரியுதா? நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கடன் இருக்கும்போது அந்த கடனை அடைக்காமல் மேலும் மேலும் நீங்கள் கடன் வாங்கினால் அதற்கு கர்த்தர் பொறுப்பாளி இல்லை. நீ எவ்வளோ வேணால் கடன் வாங்கிட்டு வா, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு பைபிளில் சொல்லியிருக்கு, அப்படின்னு தான் எடுத்துக்காட்டுங்களா பார்ப்போம், இல்லவே இல்லை. அப்போ ஏன் அப்படின்னா, இதுதான், இதுக்கு தான் ஞானம் வேணுங்கிறது. ஆமாம், இருக்கிற வருமானம் பிள்ளைகிட்ட ஷேர் பண்ணணும், நம்ம வருமானம் இவ்வளவு, ஆண்டவர் இதை தான் நம்ம கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம இதை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தணும், கத்தர் கொடுக்க வேண்டிய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய ஆமாம் காணிக்கைகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் போதிக்கணும். ஆமைன்னு சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி கடன் பிரச்சனை தான் நிறைய வீட்டில் கத்துடைய பிள்ளைகள். இன்னொன்று பாருங்கள், கொஞ்சம் சம்பளம் உயர்வு வந்தோடனே ஹோட்டலுக்கெலாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சுற்றுறது மாறி இப்போ வீட்டுக்குள்ளே இருந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பான், வீட்டுக்குள்ளே இருந்து ஆர்டர் பண்ணோம். மூத்த மக ஒரு ஆர்டர் பண்ணுறான், இளைய மக இன்னொன்று ஆர்டர் பண்ணுறான், இல்லை ஆர்டர் பண்ணுறான், நீ சாப்பிடல, நான் சாப்பிட்டுட்டேன்றானுங்க. அப்போது இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், பணம் கடன் பாரம் இருக்கும்போது, இப்போ 40 வருஷம் ஆச்சு நான் ஊழியத்துக்கு வந்து, இது வரைக்கும் ஒரு பைசா யார்கிட்டையும் கடன் கேட்டதில்லை.
ஒரு பைசா கடன் கேட்டதில்லை, பணம் கேட்டது கிடையாது, என்னுடைய தேவைகளை சொன்னதும் கிடையாது. சரியா? அப்போ இது எப்படி சாத்தியமாகும்? இப்போ கஷ்டம்தான். முதல்ல நல்லா கவனிங்க. ஒன்று, நம்ம ஆண்டவரை நம்பணும். ஃபஸ்ட் என்னது, நாம் ஆண்டவரை நம்பணும். ரெண்டாவது, அவர் நம்மளை நம்பணும். இவன்கிட்ட பணம் கொடுத்தா இவன் சரியாக இருப்பான். நான் இந்த மாதிரி ஒரு ஊழியர் கூட்டம் நடந்தபோது ஒரு ஊழியர் வந்து திடீர்னு முன் வரிசையில் இருந்த ஒரு ஊழியரை பார்த்து, பிரதர் கொஞ்சம் எழும்புங்கன்னு சொன்னார். சொல்லிக்கிட்டு, இன்றைக்கு 1 கோடி ரூபாயை கர்த்தர் உன் கையில் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? என்ன சொல்லுங்கள் பாஸ்டர், சாரி இன்னொரு முறை சொல்லுங்கள் பாஸ்டர். நான் 1 கோடி ரூபாயை இன்றைக்கு கர்த்தர் உன் கையில் கொடுக்குறாங்க தம்பி, நீ என்ன செய்வ? ஏன் கையிலையா? 1 கோடியா? இன்னைக்கா? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ உட்காரு. ஏன்னா அவனுக்கிட்ட என்ன இல்லை, திட்டங்கள் இல்லை. அவங்ககிட்ட என்ன இல்லை, ப்ராஜெக்ட் கிடையாது. இப்போ உங்கள் சபைக்கு இருக்குல்ல, இப்போ என்ன திட்டம் இருக்குது? இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன திட்டம்? இந்த டிசம்பருக்குள்ள 100 இல்லை 100வது தாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆலயங்கள் கட்டணுங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அப்போது திட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ காலம் வாடகைகளை கடந்து கஷ்டப்படுறது? ஒரு இடத்த ஆண்டவர் தந்தார்னா, நீங்கள்லாம் நல்ல பார்க்கிங்லாம் நல்லா இருந்து ஆலயத்தை கட்டி நல்ல கூட்டங்கள் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தலாம்ல. அப்போ அதுக்கு திட்டங்கள் இருக்குது. அப்போ அப்படின்னா 1 கோடி கொடுத்தா உடனே அவனுக்கு திட்டம் இருந்தால் என்ன சொல்லியிருப்பான்? 1 கோடியை வச்சு என்னத்தை செய்ய ஆண்டவரே, நான் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பானான் இருக்கும். சொல்லுது கரெக்டாக? திட்டங்கள் இருக்கா? திட்டங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் இருக்கா உங்களுக்கு? அப்போ இந்த திட்டங்கள் இல்லாதவன் இடத்துல கர்த்தர் பணத்தை தரமாட்டார். எல்லா பிரசங்கியார் தருவார் தருவார்னுவாங்க, நான் தரமாட்டான்றேன். ஏன்னா ஏற்கனவே கொடுத்ததுக்கே உனக்கு கணக்கு இல்லை, கொடுத்ததுக்கே கணக்கு இல்லை. அதனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம ரட்சிப்பை பற்றி கேட்டுட்டோம், அபிஷேகத்தை பற்றி கேட்டுட்டோம், அந்நிய பாஷை பற்றி பேசுகிறோம், ஆவியில் நிரம்புகிறோம், வர்ஷிப் பண்ணுறோம், அது என்ன இல்லாமல் பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். அப்போ இந்த நாட்களில் இந்த சத்தியத்தை நீங்கள் கடைபிடிக்கணும், ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு அடுத்தது, பிறருடைய கடனுக்கு நீங்கள் உடன்படக்கூடாது. சில ஆட்கள் போய் பேங்க்கில், எனக்கு தெரியும் என் பேரை சொல்லுங்கள் தருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ஷூரிட்டி போட்டுருவாங்க, சைன் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில். எப்படி தம்பி போட்டிங்க, எப்படி பிரதர் போட்டிங்கன்னா, அவன் நண்பர் தான், கடைசியில் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், இப்போ அதுக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற எத்தனை விசுவாசிகள் இருக்கிறாங்க இன்றைக்கி. அப்போது ஒன்று, நம்மால் முடிஞ்சால் உதவி செய்யணும், இல்லைன்னா பிறருடைய கடனுக்கு உடன்படக்கூடாது. கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணலாம், கைகளை உயர்த்துங்க. நல்ல கையை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே ஆண்டவரே, பணம் வரும்போது நான் அதை கவனமாக செலவு பண்ணணும், சம்பள உயர்வு வரப்போகுது, எனக்கு பண உயர்வு வரப்போகுது ஆண்டவரே, அப்படி வரும்போது அனாவசியமாக ஆண்டவரே கடை உடைக்கும் உணவுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்கிறீர், எல்லாம் கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜபத்தை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரே நாங்கள் போராடி உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. ஆமென். குறைஞ்சது உங்களுக்கு கடன்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, ஒரு மாதத்தில் 10% கொஞ்சம் நீங்கள் சேமித்து வைக்க பழகுங்க. 10% சேமித்து வைக்க பழகுங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன். அடுத்த வருஷம் இந்த நாள் ஒருவேளை ஆண்டோட வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் சித்தமானால், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சரியா? 10% 10% சேர்த்து வச்சிங்கன்னா
புரியுதா? இப்போ எனக்கு காணிக்கை தருவாங்க, தரும்போது நான் கேட்பேன், இந்த காணிக்கை எதுக்கு தரீங்க? மிஷினரி ஊழியத்துக்கா, அல்லது எங்கள் அலுவலகத்துக்கா, எங்கள் ஊழியத்துக்கா, இல்லை இது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அதை நான் சேர்த்து வைப்பேன். நிறையா வச்சுருப்பான் போலியே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, புரியுதா? சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, யார் யார் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலையோ, புரியுதா, யார் யார் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலை, திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாங்க, என்ன அந்த மாதிரி ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வரும்போது அவர்களுக்கு உதவி செய்வேன். கையெல்லாம் எதுக்கு போயிதான் தான் இதெல்லாம் பெரிய, நான் 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 இப்போ போர் முனையில் போய் நின்று நாட்டை காப்பாற்றிட்டா வந்திருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆ, எனக்கு ரூபா கொடுத்துருக்காங்க, நான் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் என்ஜாய் பண்ணுறேன், கொடைக்கானலில் போய் மூணு நாள் உட்காந்து தூங்கிட்டு வரேன், அப்படி போங்க. நான் போக மாட்டேன், அது உங்களை பொறுத்து இருக்குது, அவங்கவுங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணத்தை உண்போம் சொல்லுங்கள். அப்புறம் ஆ, மூணு தானே அது, எண்ணத்தை அப்புறம் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். யார் தேடி திரியிறா? ஒரு இடத்துல அஞ்ஞானிகள் போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல உலகத்தார் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடு தெரியலையே, சொன்னாங்களோ தெரியல அது எனக்கு, இல்லை அப்போது இன்றைக்கி நைட் எங்கே போய் சாப்பிடலாம் தெரியலையே, அந்த மாதிரி சாப்பாடை பற்றி கவலைப்படாதீங்க, தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்தியாவில் ஒவ்வொரு ராத்திரியும் 20 கோடி மக்கள் உணவின்றி படுக்கைக்கு போகிறாங்க, புரியுதா உங்களுக்கு? உணவின்றி படுக்கைக்கு போகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்தி வந்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசி ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அதாவது உங்கள் வருமானத்தில் திருப்தியாக இருங்க. உங்கள் வருமானத்தில் பிரசங்கின் புத்தகம் 5 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, பணத்தினால் அவன் திருப்தி ஆகவே மாட்டான். அப்புறம் செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினாலும் திருப்தி அடைவதில்லை. ஆமா, திருப்தியே இருக்காது அவங்களுக்கு. பணக்காரங்களுக்கு கர்த்தர் வந்து இங்க பாருங்க, பணக்காரனா இருப்பது தேவ சித்தம், புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த பணத்தின் மேல நம்ம கண்கள் வைக்கக்கூடாது, பணத்தின் மேல கண்கள் வைக்கக்கூடாது. அதனால் பிரியமானவர்களே, இந்த இப்போ நான் சொன்ன கொஞ்சம் தான் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் இந்த காரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள தரித்திரம் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடும், புரியுதா உங்களுக்கு? அப்படியும் போகலன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் இருக்குது அதுக்கு. அதனால் ஆண்டவர் நடத்துவார், சரியா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அதாவது இப்படிப்பட்ட மிஷினரிகளை தாங்குகிற சபையில் கர்த்தருங்களை வச்சிருக்கிறாரு. அதனால் மற்ற 6-8 வாசிங்க. அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, வேண்டிக் கொள்வதற்கு முன்னாலேயே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பின்னால் எல்லாரும் நீங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய தேவைகளை, இதோட உரத்த குரலில், என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னொரு முறை, இன்னொரு முறை. ஆமா, இதுதான் வந்து நான் 40 வருஷமா இந்த வசனத்தை சொல்லி 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 சொல்லியே கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என் தேவைகள் இன்னது என்று கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர்கிட்ட போய் சொல்லாத, ஒருத்தர்கிட்ட போய் கேட்க வேண்டாம், சரியா? ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், அவர்கிட்ட நம்ம சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. சில நேரத்தில் தருவார், இங்கே பாருங்க கவனிங்க, சில நேரத்தில் தருவார், சில நேரத்தில் தரமாட்டார், தரமாட்டார்னு. ஏன்னா அவருக்கு தெரியும், தந்தா நீங்க வந்து உட்கார மாட்டார், புரியுதா உங்களுக்கு?
அதனால் சிலருக்கு இப்போ எல்லாருமா பணக்காரனாங்களா இருக்காங்க, புரிய பாருங்க, எல்லாரும் பணக்காரங்க இருக்காங்க இல்லை, ஐஸ்வர்யவான்கள் வேறு, பணக்காரர்கள் வேறு, செல்வந்தர்கள் வேறு, புரியுதா, கொஞ்சம் மிடில் கிளாஸ் வேறு, லோயர் மிடில் கிளாஸ் வேறு, அப்பர் மிடில் கிளாஸ் வேறு, இப்படிலாம் ஆண்டவர் வச்சுருப்பார். நான் வாஸ்த வசனம் இல்லை, எருசலேமிலேயே பரிசுத்தவான்களுக்குள்ளே கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க. அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, யார் யார்கிட்ட பணம் கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை, ஆமாம், கடைக்கு போயிட்டு வந்தால் ஒய்ஃப்கிட்ட சொல்லணும், இவ்வளோ ரூபா செலவழித்தேன், இந்தா பில்லு பாரு, ஓம் பில்லை கொண்டா. அப்படி செய்கிற ஆட்கள்லாம் கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். எங்க நீங்களாம் பயங்கரமாக உப்பளம், நிறைய உப்பளம் வச்சுருக்கிற ஆட்கள் மாதிரி தெரியுது பாருங்கள் இப்படி. அது ஏன்னா நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா, அது என்னன்னே தெரியல. இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம கடைக்கு போனோமே, இன்றைக்கி எவ்வளோ செலவாச்சு, ஆண்டவரே உமக்கு தோத்துறோம், ஆமேன் அப்படின்னு ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும். கையில் வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்கள். ரைட், கடைசியாக ஒரு வசனம், 1 தீமோத்தேயு 5:8. நல்ல வசனங்களை கேட்குறீங்க, தேங்க்யூ. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், வீட்டாரை விசாரிக்காமல் போனால், அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும், அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும், அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அவிசுவாசியிலும் கெட்டவன். இப்ப எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டு நீங்க உங்க பைபிளை பார்த்து வாசிங்க பார்ப்போம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன், அவிசுவாசியில் கெட்டவன். ஒருவன் சொந்த ஜனத்தை விசேஷமாக தன் வீட்டை விசாரிக்காமல், சகோதரனே நல்லா கவனிக்கணும், பிரதர்ஸுக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்து இந்த பொருளாதார பிரச்சனையை என்னை விட்டு போல எந்த ஊழியர்கிட்ட போய் ஜோம் பண்ணால் போகும், நான் ஒன்று சொல்கிறேன், எங்கே போய் ஜோம் பண்ணாலும் போகாது. இங்கே புத்தி சரியாக இருந்தால் தானே மாறும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் போய் ஜெபிச்சுட்டு வந்துட்டோம், போக மாட்டேங்க. ஏன்னா பைபிளை நம்ம படிக்கணும் முதல்ல, பைபிளை முதல்ல படிக்கணும். பைபிள் வந்து அரசியல்வாதிகள் படிக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் படிக்கிறாங்க. பைபிளில் பைபிள் படி நம்ம நடக்கணும். ஏன்னா ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை என்ன செய்யணும், விசாரிக்கணும். வந்து வீட்டில் எல்லாம் இருக்கா, இந்த மாதத்துக்குரிய சாப்பாடுக்கான காரியங்கள்லாம் இருக்கா, சரியா ஃபீஸ் கட்டியாச்சா? ஒரு சகோதரனை பார்த்து கேட்டான், மக கூட வந்தா, மகன் என்ன கிளாஸ் படிக்கிறா அப்படின்னு, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா பிரதர் அப்படின்னா, உடனே அவா இல்லை, எப்பா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவன் சொந்த மக, அவ அந்த பிள்ளை என்ன படிக்கிறான் கூட அந்த மனுஷனுக்கு தெரியலை. அப்போ இவன் என்னத்தை கவனிக்கிறவன், குடும்பத்தை கவனிக்கிறது கிடையாது, வீட்டை கவனிக்கிறது கிடையாது, உட்காந்து ஒய்ஃபோட பேசுறது கிடையாது, ஃபோனில் மணிக்கணக்காக, வாட்ஸ்அப்பில் வேறு, இதில் வேறு, இன்ஸ்டா அந்த மாதிரி ஆவி இங்கே இருக்கான்னு தெரியல. இன்ஸ்டாகிராமில் போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு வெளியே வந்து படாத பாடுபட்ட நிறைய ஸ்டோரிஸ் என்கிட்ட வரும். அதுங்களை வழக்கு தீர்த்து தீர்த்து எனக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், வயசான காலத்தில் 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துட்டு 10 மணிக்கு மேலே ஃபோனை உருட்டிட்டு கிடக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்க முடியல, ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் அதை தானே உருட்டுறீங்க. அது இப்போ ஆளாளுக்கு வெளியே சத்தம் வரக்கூடாதுன்னு அது என்ன இயர்ஃபோனை போட்டுக்கிட்டு ஆளாளுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் பிசாசு வீட்டில் எல்லாரையும் அமைதி ஆக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த காலங்கள் மாதிரி சத்தங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்ல சார் தானே, சத்தம் வேணா ஃபோனும் கையுமாவே அலையிறது, டாய்லெட்டில் போனாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க ஆள்லாம் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அது சொன்னால் தானே தெரியும், சொல்லி கொடுக்கணும் இல்லை, என்ன சொல்கிறீங்க? அதனால் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, குடும்பத்தை கொஞ்சம் விசாரிங்க, பிள்ளைகள்கிட்ட விசாரிங்க, என்ன படித்த, என்ன என்ன ஏது, உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு பேசணும், ஒய்ஃபுக்கிட்ட பேசணும். பேச மாட்டாங்கானுங்களே, ஆனால் ஃபோனில் மாத்திரம் சிரிச்சு 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 என்னத்தை தான் பேசுவான்னு தெரியல, பேசிகிட்டு இருக்காங்களே. என்ன சொல்கிறீங்களா? பிள்ளைகள் பாருங்கள்,
பிள்ளைகள்லாம் அங்கே அப்பா பேசவே மாட்டாங்க, வரும்போதே உருன்னு வராங்க, பேசுறதே கிடையாது. காரணம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம பைபிளை படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பொருளாதார போராட்டத்தை இன்றைக்கி நம்ம முறியடிக்கணும். இன்றைக்கி பேசுனதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஓரளவுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க, எளிமை நில்லுங்க பாப்போம்மா. வெரி குட் பிரதர்ஸ், உற்சாகமாக எழுப்பி நிற்கிறேன். தேங்க்யூ சகோதரி, எழுப்பி நிற்கிறீங்க. தேங்க்யூ, வெரி குட். இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே பாருங்கள், கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்கள், கர்த்தர் நடத்துவார். இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார். ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் இனிமேல் கடன் வாங்காமல் ஆண்டவரே, நானும் ஒய்ஃபும் அல்லது நானும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து போராடி இந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு வழியை திறந்து கொடுத்துருங்க ஆண்டவரே. கண்களை மூடி நல்ல கையை உயர்த்துங்க, கைகளை வாலிய பிள்ளைகள்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லோரும் கைகளை உயர்த்தி கண்ணை மூடி சத்தம் வெளியே வரணும், சத்தம் நல்ல வரமாட்டேங்க, சத்தம் வரமாட்டேங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அநேகருடைய ஸ்தோத்திரங்கள்னால என்ன செய்யணும்? கிருபை என்ன செய்யும்? பெருகும், பெருகும், பெருகும். ப்ரைஸ் காட், ஹாலேலூயா. இயேசுவே, இயேசுவே, இந்த கடன் என்ற பொல்லாத ஆவி, தருத்திரம் என்ற ஒரு பொல்லாத ஆவி என்னை கல்யாணம் கட்டின நாள்லேருந்து இன்ன வரைக்கும் என்னை வாட்டி வதைக்குது ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. எல்லோரும் சத்தமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணி இவ்வளோ நேரம். ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனங்களின் மூலமாக உணர்த்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார்ல ஆண்டவரே. இனி என் வீட்டுக்குள்ளே தருத்திரம் வரக்கூடாது. ஆமாப்பா, தாராளமாக என் பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆமாப்பா, பிறருக்கு ஏழைகளை தாங்கணும், திக்கற்றவர்களை தாங்கணும், அநாதிகளை தாங்கணும். ஆண்டவர் ஃபீஸ் கட்ட வழி இல்லாத தம்பி தங்கச்சி மாணவ மாணவிகளை தாங்கணும், அவர்களுக்கு நான் உதவி செய்யணும். எல்லோரும் கைகளை உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க சிஸ்டர்ஸ். பிரபாரா ஹபாரா மா கபா தூராபா ஹபாரா கபாரா கபா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. இப்போ அப்படியே அபிஷேகம் பெற்றவங்க கண்ணை மூடி அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசி ஒரு தெளிவு வரும், உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும். ராபா யா கபாலா ஹபா சந்தரா கபாரா ஹபாரா ஹபா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. ஆமென், இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கைகளை உயர்த்தி இருக்கிறாங்கப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுறாங்கப்பா. ஒருவேளை சிலருக்கு சில கோடிகள் கடன் இருக்கலாம், சிலருக்கு சில லட்சங்கள் கடன் இருக்கலாம். ஆண்டவரே, நகையெல்லாம் ஆண்டவரே அந்த பேங்க்லேயோ அந்த மாறுவாடிக்கிட்டேயோ மூழ்கி போகிற மாதிரி இருக்கலாம். ஆண்டவரே, ஒரு கீழ்காற்று வீசட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. எல்லா தருத்தரத்துக்கும் ஆண்டவரே எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நான் வந்து மிஷினரிகளை தாங்க போகிறேன் விசுவாசத்தோடு. ஆண்டவரே, நான் வந்து ரெண்டு மிஷினரியை தாங்க போகிறேன், அல்லவிட்டால் நான் ஒரு மிஷினரியை தாங்க போகிறேன். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் ஆமாம் ஆண்டவரே, எனக்கு அந்த உணர்வு வரல, எனக்கு இன்னைக்கு அந்த உணர்வு வந்திருக்குது. கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறீங்க ஆண்டவரே. ஆவியில் ஏவப்பட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். ஆமேன். ஆண்டவரே, நான் ஒரு மிஷினரியாவது இந்த வருஷத்துக்குள்ளே நான் தாங்கிடணும். ஆமாப்பா, இது வரைக்கும் நான் எனக்கு அந்த பாரம் வரல, ஆனால் இன்னைக்கு அந்த பாரம் வந்திருக்குது, என் தருத்திரம் மாறப்போகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனே ஆண்டவரே, என் தருத்திரம் ஒழிய போகுது இயேசுவின் நாமத்தினால. பணத்தினால இனிமே என் வீட்டுக்குள்ள சண்டை வராது. பண பிரச்சனையினால ஆண்டவரே எனக்கும் என் வைஃபுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது இயேசுவின் நாமத்தினால. என்னுடைய குறைவுகள் எல்லாம் நான் ஒப்புக்கொள்றேன், என் குறைவுகள் எல்லாம் நான் ஒப்புக்கொள்றேன். கர்த்தர் மனம் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜபத்தை கேட்டா ஸ்தோத்திரம் பண்ணிருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.